ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பழமொழி என்னன்னா, ஆழம் அறியாமல் காலை விடாதே. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, லுக் பிஃபோர் யூ லீப். இந்த பொருளை விளக்கிறதுக்கு ஒரு குட்டி கதை வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான குளக்கரை, அந்த குளக்கரையில ரெண்டு தவளைகள் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நீர்லேயும் நிலத்துலேயும் மாற்றி மாற்றி அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லில்லி பேட்ஸ் இருக்க, பூக்கள் இருக்க, குளத்தை சுற்றி நிறைய வாத்து கூட்டங்கள் இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமா அழகா இருக்கு. அவங்க அங்க ரொம்ப சந்தோஷமா எல்லா பருவநிலைகளையும் அடாப்ட் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு தடவை பயங்கரமா குளிர்காலம் வந்துருச்சு. அப்ப அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்தோட தண்டு இருக்கு. அதுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒருத்தர் மாத்தி பேசி சாப்பிட்டு அங்கேயே தூங்கி வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா வெயில் காலம் வரும்போது முதல்ல அவங்களால என்ன பண்ணிக்க முடியுது, அதை அடாப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா வெப்பம் ஜாஸ்தி ஆகி குளத்தோட தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வத்தும் போது அவங்களால அங்க என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. ஒரு நாள் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, எப்பா இங்க பயங்கரமா வெயில் அடிக்குதுப்பா, தண்ணி போற போக்குல தண்ணி சுத்தமா வத்திரும் போல, நம்மளால இங்க இருக்க முடியாது, நம்ம வேற ஒரு இடத்துல நல்ல தண்ணியும் உணவு கிடைக்கிற இடத்துக்கு தேடி போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சரி ஓகே, இந்த வெயில்ல கொஞ்சம் ரொம்ப தூரம் போறது கஷ்டம்தான், ஹாப் பண்ணி ஹாப் பண்ணி, பட் சரி வா வேற வழி இல்லை, நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் ஹாப் பண்ணி ஹாப் பண்ணி அப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்து போயிட்டே இருக்காங்க. அப்ப போற வழியில அவங்க ஒரு கிணறு பாக்குறாங்க. வெல் பார்த்தோம்னா குடுகுடு குடு ரெண்டு பேருக்கு பயங்கர சந்தோஷம். உடனே கிணத்துக்கு மேல குதிச்சு ஏறி நின்று எட்டி பாக்குறாங்க. கீழே கிணத்துக்கு அடியில கொஞ்சம் தண்ணி இருக்கு. ரெண்டு தவளையில ஒரு தவளை சொல்லுது, ஹே ஜாலிப்பா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது வீண் போல, கமான் வா ஜம்ப் பண்ணிடலாம், நம்மளுக்கு பாரு தண்ணி கருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த நண்பன் தவளை, இன்னொரு தவளை இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, தயங்குது, அது யோசிக்குது, இல்ல இல்ல என் மனசுக்கு என்னமோ சரின்னு படல, வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ண நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த தவளை சொல்லுது, ஹே நீ என்ன முட்டாளா, பாரு நமக்கேத்தாப்புல தண்ணி இருக்கு, எவ்வளவு அழகான ஒரு பிளேஸ், வா நம்ம வந்து குதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த நண்பன் தவளை சொல்லுது, ஏ இங்க பாரு நீ அவசரப்படாத, நம்ம குளத்துல இருந்த போது தண்ணி வத்திடுச்சு, ஆனா வத்தினாலும் நம்மளால ஈஸியா வெளியில வந்து நம்ம இப்ப வேற ஒரு இடம் தேடி நடந்து வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த கிணறு வந்து ரொம்ப ஆழமா இருக்கும் போல இருக்கு, அது கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. சப்போஸ் தண்ணி வந்து வத்திடுச்சுன்னா இந்த கிணத்துல இருந்து நம்ம எப்படி மேல வருவோம், நம்மளால என்ன பண்ண முடியும், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் யோசிக்காம நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த கிணத்துக்குள்ள குதிக்க கூடாது, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம், வேற எங்கேயாவது இடம் கிடைக்காதான்னு முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த நண்பன் சொல்லுது, ஏ ஆமாப்பா இதை பாரு, இதை கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தவளையும் மறுபடியும் அந்த கிணத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே ஹாப் பண்ணி ஹாப் பண்ணி போறாங்க. கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு சின்ன குட்டை இருக்கு. அந்த குட்டை பக்கத்துல கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு, ஆனா அது பக்கத்துல அழகா மரக்கூட்டங்கள் இருக்கு, ஒரு மரம் இருக்கு, அழகா இலைப்பாடுறதுக்கு. சரி ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க, இப்போதைக்கு இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு இந்த இடம் போதுமானது, நம்ம இங்க இருப்போம், அதுக்கப்புறம் வேற இடம் வேணா நம்ம மாத்தி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லி மர நழல்ல போய் ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. இதுதான் கதை. இந்த கதையில இருந்து குட்டீஸ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கதையில சப்போஸ் அவங்க கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்காம அந்த கிணத்துக்குள்ள குதிச்சிருந்து நாளைக்கு அந்த வெப்பத்தினால தண்ணி வத்திருந்தா அவங்களுக்கு அவங்க நிலைமை வந்து ரொம்ப ஆபத்தா இருந்திருக்கும், கிணத்துல இருந்து அவங்க எப்படி மேல வருவாங்க. சோ அதுல ஒரு தவளை வந்து ரொம்ப காஷியஸா என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து நல்லா ஃபோர்ஸி பண்ணி, அதாவது நல்லா முன்னோக்கி பார்த்து, ஓகே இது நம்மளுக்கு ஆபத்தானதுன்னு முடிவு பண்ணி அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. சோ இதைதான் தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆழம் அறியாமல் காலை விடாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலுமே அதுல இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன, இது நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிறத நல்லா தீர அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடங்கவே செய்யணும். ஓகேயா, நான் மறுபடியும் வேற ஒரு பழமொழியோட வேற ஒரு குட்டி கதையோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.